நண்பர்களே, இன்னைக்கு ஒரே நாடு, ஒரே காவல்துறை, ஒரே யூனிஃபார்ம் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து இந்த அரசு, பாசிஸ்ட் அரசு கொண்டு வந்துட்டு இருக்கு. குறிப்பாக பிஜேபி அரசு. குறிப்பாக நம்ம பார்க்குறோம், சட்ட ஒழுங்கு அப்படின்றது யாருடைய அதிகார எல்லைக்குள்ள இருக்கு அப்படின்னா, மாநில அரசினுடைய அதிகார எல்லைக்குள் இருக்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், சிபிஐ கூட வந்து மாநில அரசினுடைய ஒப்புதலோடு தான் உள்ளே வர முடியும் அப்படின்றது. ஆனால் இன்றைக்கி என்ஐஏன்னு சொல்லக்கூடிய அந்த தேசிய, அதாவது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சின்னு சொல்லக்கூடிய அந்த தேசிய புலனாய்வு மையம் என்பது வந்து, அந்த சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா, ஒரு யார் எங்கேயோ யாரை வேணாலும் எங்கே வேணாலும் போய் இந்த இங்கே இருக்கக்கூடிய காவல்துறைக்கோ, இங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றத்திற்கு ஒப்புதல் இல்லாமல் அவரை வந்து எங்கே வேணாலும் அரசு போய் கொண்டு போய் எங்கே வேணாலும் வந்து வைத்து விசாரிக்கலாம் அப்படின்ற போக்கு என்பது நிகழ்ந்து கொண்டிருக்கு. அப்போ இன்னைக்கு மாநில அரசினுடைய காவல்துறையை வந்து ஒரு டம்மியாக பார்க்கக்கூடிய போக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, மாநில அரசனுடைய ஒப்புதல் இல்லாமலே உள்ளே வந்து யார் வேணாலும் அவரை கைது செய்து எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்ற ஒரு போக்கு இருக்குது. அப்போ இது முழுக்க முழுக்க அப்படின்னு சொன்னால், மாநில அரசனுடைய அதிகாரத்தை காலி செய்வதற்கான ஒரு போக்கு அப்படின்றது. இது கடுமையாக நம்ம போன்ற வந்து எதிர்க்க வேண்டும் அப்படின்றது. அது மட்டுமல்ல, தடா பொடா ஒரு கொடூரமான சட்டங்கள், அந்த தடா பொடா போன்ற கொடூரமான சட்டங்களில் இருந்த, அதாவது அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட், தேசவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய 1962 அந்த சட்டத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதை இன்னும் வந்து மெருகூற்றி இந்த மக்களை ஒடுக்குவதற்காக, அதே மாதிரி மக்களுக்கான இயக்கங்களை ஒடுக்குவதற்காக, மக்களுக்கான கட்சிகளை ஒடுக்குவதற்காக திட்டமிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இது போன்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. யாரை அரெஸ்ட் பண்ணாலும் சரி, உடனடியாக வந்து அவங்களை வந்து என்ன சொல்கிறது, அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்டுக்கில், சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்திற்கில் கைது செய்வதும், அது மட்டுமல்ல உடனே சட்டவிரோத நடிப்பில் கைது செய்யப்பட்டாலும் உடனே அதை வந்து என்ஐஏட்டை வந்து கொடுக்கக்கூடிய போக்கு அப்படின்றது இருக்கு. வந்து இது வந்து இங்கே குறைஞ்சபட்சம் அன்னைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த கேஸ் சிலிண்டர், கார் கேஸ் சிலிண்டரில் வந்து வெடிச்சு அது உண்மையிலேயே என்ன நடந்தது, அது விபத்தா என்னன்றத தெரியறதுக்கு முன்னாடியே உடனே அவசர அவசரமாக என்ன செய்கிறாங்க, என்ஐஏட்டை கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்து கூட உடனே என்ன செய்யறாங்க, இது தாமதமாக கொடுத்தாங்க அப்படின்றது வந்து கவர்னர்லேருந்து பிஜேபியுடைய பொறுப்பாளர் அண்ணாமலை வரைக்கும் பேசுகிறாங்க. அப்போ இது போன்ற ஒரு ஒரு போக்குகளை வந்து ஆரம்பத்தில் நம்ம என்ன செய்ய வந்துட்டோம், ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா ஆட்சியில் கருணாநிதி இருக்கிற வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு அதை என்ன செஞ்சாங்கன்னா, குறைஞ்சபட்சம் இங்கே தடுத்து நிறுத்தினாலும் சார், என்ஐஏ போன்றதை கொஞ்சம் தடுத்துனால் நிறுத்தி வச்சுருந்தாங்க. மின்சார சட்டங்கள் போன்றதெல்லாம் கொஞ்சம் தடுத்து நிறுத்தி வச்சுருந்தாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. நம்ம என்ன தான் அவர்களுக்கு எதிராக மக்கள் விரோதிகள் பேசினா கூட, சில நேரம் நம்ம வேறுபடுத்தி பார்க்க வேண்டிய கட்சிகளை வேறுபடுத்தி பார்க்க வேண்டிய தேவையே அவசியம் இருக்குது. இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி பிஜேபி கூட ரெண்டும் நமக்கு பார்க்கறது ஒரே மாதிரி இருந்தால் கூட, பொருளாதார கொள்கையில் பெரிய வேறுபாடு, உலகமயமாக்கல் தாராளமயமாக்கலையா பொருளாதார கொள்கையில் பெரிய வேறுபாடு இருந்தால் கூட, ஃபாசிசம் என்று வர்றபோது நம்ம ரெண்டு வேறுபடுத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அந்த அடிப்படையில் தான் என்ன செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னா, இந்த என்ஐஏ அப்படின்றது மிகப்பெரிய கொடூரமான சட்டம், இந்த சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் என்பது மிக கொடூரமான சட்டம். அந்த சட்டத்தை வந்து அனைத்து இயக்கங்களும் வந்து கடுமையாக எதிர்க்க வேண்டும் அப்படின்றதான். அப்படி இல்லைன்னா, நம்ம குறைஞ்சபட்சம் இதுவரை போராடி பெற்ற இந்த நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அடிப்படை உரிமைகள் இருக்கக்கூடிய, அரசியல் சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய உரிமைகள் கூட இன்னைக்கு இல்லாமல் போயிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம நான் சாதாரணமாக நீங்கள் பார்த்துட்ருக்கோம். அது குறிப்பாக வந்து இந்த ஒரே நாடு அப்படின்றது முழுக்க முழுக்க ஒரு மாநில அரசை வந்து ஒரு கார்ப்பரேஷன் லெவலுக்கு மாற்றக்கூடிய போக்கு தான் நடைபெறி கொண்டிருக்கு. அதனால் மாநில உரிமைகளை எந்த அடிப்படையிலையும் நம்ம என்ன செய்ய முடியாது, விட்டுக் கொடுக்க முடியாது அப்படின்றது. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டாட்சினால என்ன அப்படின்னா, அதிகமான அதிகாரங்கள் வந்து யாருக்கு இருக்கணும்னா மாநில அரசுக்கு தான் இருக்கணும். ஆனால் இங்கே நம்ம அதிகமான அதிகாரங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, அந்த அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட காலத்திலே அதிகமான அதிகாரங்கள் வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, மத்திய அரசுக்கு தான் இருக்குது, நடுவண் அரசுக்கு தான் இருக்குது, அல்லது ஒன்றிய அரசுக்கு தான் இருக்குது. ஆனால் அதற்கு பின்பாக தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்திய வரலாற்றில் பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமான அதிகாரங்கள் தொடர்ந்து எங்கே போய்கிட்டு, எதை நோக்கி போய்கிட்டே இருக்குது அப்படின்னா, ஒன்றிய அரசை நோக்கி போய்கொண்டே இருக்கிறது. அது குறிப்பாக 2014 பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த பிறகு முழுக்க முழுக்க வந்து அதனுடைய அரசு, குறிப்பாக மாநில அரசினுடைய அதிகாரம் வந்து குறைந்து கொண்டே போய்கொண்டே இருக்கு, அது இல்லாமல் போய்கொண்டே இருக்கிறதுன்னு பார்க்க, முழுக்க முழுக்க ஒன்றிய அரசை சார்ந்து வாழக்கூடிய ஒரு நிலைமை வந்து ஏற்படுது. நம்ம நேரடியாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்துட்டு இருக்கோம், கவர்னர்ன்ற பேரில், கவர்னர் அப்படின்றது உண்மையிலேயே வந்து நிறைய பேர் கூட சொன்னா, உண்மையிலே ஒரு அப்பர் ஸ்டாம்ப் தான், நாங்கள் இந்திய அரசியலமைப்பு படிக்கிற போது அதான் அப்படி தான் படிச்சிருக்கோம். யாருக்கு அதிகாரம்னா, பிரதமருக்கு அதிகாரம், பிரசிடென்ட் யாருன்னா ஒரு அப்பர் ஸ்டாம்ப், கோல்டன் ஜீரோன்னு சொல்லுவோம் நம்ம. அதே மாதிரி தான் இங்கே கவர்னர் அப்படின்றவர் வந்து யாருன்னா, அவர் ஒரு அப்பர் ஸ்டாம்ப், ஒரு கோல்டன் ஜீரோ. இங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அவங்க வந்து எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு வந்து அதை வந்து அமுல்படுத்த வேண்டிய
அதை வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபார்மல் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக அவர் கையெழுத்து போட்டு அனுப்ப வேண்டியதுதான். அவருக்கு என்று தனி அதிகாரம் எல்லாம் ஒன்று கிடையாது அப்படின்றதான். அதை பற்றி இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பேரல் அரசு மாதிரி நடத்துறாங்க. அது மட்டுமல்ல இந்திய தமிழக மக்களுடைய வரிப்பணத்தில் கோடிக்கணக்கான ரூபா செலவழிக்கப்படுது. ஒரு ஒரு கவர்னருக்கு அவருடைய அதிகாரம், அவருடைய ஆட்சி, அவருக்கு கீழே இருக்கக்கூடிய காவல்துறை, பாதுகாப்பு, வீடு, வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரூபா செலவழிக்கப்படுது. ஆனால் அவர் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா தமிழக மக்களுக்கு எதிராக பேசிக்கொண்டே இருப்பது, மூடநம்பிக்கை ஆதரிக்க மாதிரி மூடநம்பிக்கை ஆதரவாக பேசுவது என்பதே இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது அப்படின்றது தான். பிரின்சிபல் ஸ்டேட் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவியல் மனப்பான்மை வந்து உருவாக்க வேண்டும் அப்படின்றது தான், அந்த பண்பை வளர்க்க வேண்டிய அப்படி அவர் முழுக்க முழுக்க மூடநம்பிக்கைகளுக்கு எதிராகும். அதே மாதிரி வரலாற்றை திரிச்சு கூறுவதும் ஒரு ஆர்எஸ்எஸ் ஒரு பிஜேபி ஆளாக இருக்கிற தவிர அவர் வந்து ஒரு பொழுதும் ஒரு கவர்னராக இது வரைக்கும் இல்லை அப்படின்றத நம்ம நேரடியாக பார்க்குறோம். இங்கு மட்டுமல்ல எங்கெங்கெல்லாம் வந்து பாரதிய ஜனதாவுக்கு மாற்றான கட்சி அது கேரளாவில் நம்ம திறந்தோறும் பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி தெலுங்கானாவிலையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இவர்கள் வந்து ஒரு பேரல் அரசு போல செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த கவர்னர் அப்படின்றத ஒழிக்கப்பட வேண்டும். மிக ஆரம்ப காலகட்டத்தில் இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு திராட இயக்கங்களும் அதே போன்று கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் இந்த கவர்னர் போஸ்டே வந்து என்ன செய்யப்பட வேண்டும், முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அது 1000 குறைபாடுகள் இருக்கலாம், 1000 தவறுகள் செய்யலாம், இருந்த போதிலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளதாக மாற்றி அமைக்கப்படும். அவர்கள் ஒருபொழுதும் என்ன சொல்றது அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய நபரை வந்து கவர்னர் போன்ற நபர்களை வந்து சார்ந்து இருக்கக்கூடாது. அப்படி ஒரு நிலைமையே இருக்கக்கூடாது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அப்படின்றத அடிப்படையில் பார்க்குறேன். இந்த கவர்னர் போஸ்ட் வந்து முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும். சட்ட ஒழுங்கு என்பது மாநில அரசினுடைய அதிகாரத்தின் கீழே வரணும். வந்து இங்க இருக்கக்கூடிய காவல்துறையின் கீழே வரணும். வந்து ஏன்னா உங்களுக்கு தெரியும் மொழியெல்லாம் ஒண்ணுமே தெரியல, அவங்களுக்கு வந்து ஹிந்தி தெரியல, ஜிஎஸ்டி பிரச்சனையை சந்திக்கிறவங்க வந்து எங்கிட்ட வர்றாங்க அவங்க பேசுறது புரிய மாட்டேன்றாங்க, அவங்க வேணுமனே வந்து ஹிந்தியில பேசுறாங்கன்றாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம இங்கிருந்து வந்து படிச்சுட்டு கேட்டா இந்துன்னு சொல்றாங்க, இங்கிருந்து படிச்சுட்டு யாராவது இன்டர்வியூக்கு எங்காவது வெளியில போனாங்க அப்படின்னா வேணுமனே போய் அங்க என்ன செய்யறது ஹிந்தியில கேள்வி கேட்கறது, ஹிந்தி தெரியலையா உனக்கு அப்படின்னு சொல்றது, வங்கியில போனா அது மாதிரி பண்றது. இப்ப திட்டமிட்டு அவர்கள் ஹிந்தியை, சான்ஸ்கிரிட்டை, இது மாதிரி ஒரே நாடு அப்படின்ற போர்வையில வந்து இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுடைய பண்பாடு மொழியை அழித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இந்த பாசிச சக்திகளை முற்றிலுமாக நம்ம வந்து ஒழித்து கட்டவில்லை என்றால் நாம் இந்த மக்களை குறைஞ்சபட்ச உரிமையோடு இருக்கக்கூடிய இந்த மக்களை பாதுகாக்க முடியாது, குறைந்த உரிமைகளை பாதுகாக்க முடியாது. குறைஞ்சபட்ச மாநில இருக்கக்கூடிய இந்த மாநில உரிமைகளை கூட நாம் பாதுகாக்க முடியாது. இங்க இருக்கக்கூடிய ஒரு தமிழக அரசு அல்லது ஒரு மாநில அரசு என்பது ஒரு கார்பரேஷன் அளவுக்கு போய் முடியும் அப்படின்றத நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும்.